ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கௌதம் கேமிங் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதங்க பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பில்டப், நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு நிறைய பில்டப் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் கிரியேட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலுக்கு பர்த்டே வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன செலிப்ரேஷன் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டியர் சப்ஸ்கிரைபர், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த சர்ப்ரைஸ் என்னன்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஆள் தான் மோட் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ பஸ்ஸுக்கு, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ப்ரைஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனல் ரன் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. அந்த 1 இயருக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டோம், ஸோ நம்ம சேனலை எப்படி க்ரோத் பண்ணி ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், அதை பற்றி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு இது கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம சேனல் வந்து July 1, 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோட் ரிவ்யூ, அப்புறம் வந்து மோட் ரிவ்யூ ப்ளஸ் அப்புறம் மோடுக்கான லிவரி, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க நம்மளுடைய சேனலோடைய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சமே இல்லை ரொம்பவே மொக்கையாக தான் இருக்கும். உங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் நம்மளுடைய கான்வர்சை கான் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோட ரிவ்யூ ப்ளஸ் டெலிவரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலோட நேம் வந்து கேம் ஸ்டார் விஎஸ்ஜி அப்படின்னு தான் நம்ம சேனல் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லிவரி தமிழ்னு வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து லிவரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராப்ளம், நிறைய கஷ்டம் வந்ததுனால ஸோ நம்ம சேனல் நேம் வந்து மாற்றியாச்சு. ஸோ மோட் மேக்கிங் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் நம்ம சேனல் நேம் வந்து மாற்றியாச்சு. ஸோ கேம் ஸ்டார் விஎஸ்ஜி ப்ளஸ் லிவரி தமிழன் ஈக்குவல் டு கௌதம் கேமிங் அப்படின்ற இது வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ரிவ்யூ ப்ளஸ் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து டிராஃபிக் மோடு பண்ணிட்டு இருந்தோம். டிராஃபிக் மோடு நம்மளுக்கு பண்ண தெரியுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டிராஃபிக் மோடு வந்து எனக்கு பண்ண தெரியும். ஸோ அது எப்போ ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டீம் ஜிசிடின்ற குரூப்பு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு டீமாக பண்ணிட்டுருக்காங்க, இப்போ கூட அந்த டீம் இருக்குது. ஸோ அந்த டீமில் 8 மாதத்துக்கு முன்னாடி நானும் அந்த குரூப்பில் ஒரு ஆளாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தேன் அந்த குரூப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த டீமுக்காக டிராஃபிக் மோடு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 4 டிராஃபிக் மோடுக்கு மேலே அந்த குரூப்புக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அப்புறம் சேனல் பாதிக்கும், அப்புறம் அந்த குரூப்பில் இருக்க ஒரு சில ப்ராப்ளம், அதெல்லாம் இது ப்ராப்ளத்தினால ஸோ நான் அந்த குரூப்பை விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஆகிட்டேன். ஸோ நானே பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டு ஸோ வெளில வந்துட்டேன். வெளில வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு மோட் மேக்கிங் அப்போயே கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மாடலிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மாடலிங்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் தேடிட்டு இருந்தோம். ஸோ எந்த வீடியோமே சிக்கல, யாருமே மாடலிங் பண்ணல, வேறு கார் மாடலிங் அப்புறம் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கார் மாடலிங் அதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். கார் மாடலிங்கே பார்த்து நான் கொஞ்சம் பஸ் மாடலிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது. ஸோ நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மோட் மேக்கராக வந்திருக்கிறதுக்கு காரணம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான். மறக்காமல் அந்த சப்போர்ட்டை இன்டர்லிங்க் கொடுங்க, எப்பவுமே அந்த சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மோட் மேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய சேனலுக்கு 9 மோடு நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு மட்டும் பண்ணல, ஸோ 2 பெய்டு மோட் பண்ணியிருக்கோம். 9 மோடு இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 6 மாதம் 8 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மோட் மேக்கிங் கற்று, ஸோ 8 மாதம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மோட் மேக்கிங் கற்று, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 7 மோடு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த மோடெலாம் எப்படி இருக்குது, ஓல்டு மோடுக்கும் இப்போ வரப்போகிற இந்த இப்போ வந்துட்டுருக்க இந்த மோடுக்கெலாம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஸோ இந்த அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நிறையவே புரியும் நினைக்கிறேன். புரியாதவங்க அந்த ஓல்டு மோடு அதையும் இதையும் வச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதாக இருந்தாலும் போக போக தான் பெட்டராக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மோட் மேக்கிங் கரெக்டாக வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து எப்படி ரன் ஆகி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் வளரிக்கும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் வேறு லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு வரலாம்.
நிறைய ஃபன்னி நிறைய நிறைய ஃபன்னி வாய்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுப்போம் ஸோ ஓகேங்களா. ஸோ இன்றைக்கு அப்புறம் நம்ம சேனலை ஜாலியாக கொண்டு போகலாம் ஸோ ஓகேங்களா. ஸோ எந்த ப்ராப்ளம் எதுவும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்னடா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, என்னடா ஏதோ சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த லாரி மோட் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிலீஸ் ஆகுது. இந்த லாரி மோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது யாருக்குமே தெரியாது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த லாரி மோடோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுக்கு மறக்காமல் நம்மளுடைய காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்கன்னா லாரிக்கு இன்ட்ரோ தான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த இன்ட்ரோவுடைய வாய்ஸ் ஓவரையும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை எடிட் பண்ண முடியாது, கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடணும் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். ஸோ இந்த லாரி மோடு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பண்ண மாடல் லாரி மோடு தான். ஸோ இந்த லாரி மோட தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாடலு. இந்த மாடலை எடுத்து வச்சு, ஸோ டென் வீலர் லாரி மோடு இந்த மாடலை எடுத்து வச்சு, ஸோ இன்றைக்கி தான் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் பின்னாடி இருக்க பாருங்கள் அந்த லக்கேஜ், அந்த கயிறு, அந்த கயிறில் வந்து ஒரு சைடு வந்து ஒரு டேமேஜாக இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன எரர் தான், கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ லாரி பேக்கேஜ் மோடில் வந்து அது அந்த எரர்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஸோ எல்லா லாரியுமே வரும். ஸோ அந்த லாரி பேக் வந்து கூட சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். லாரி பேக்காக ரிலீஸ் ஆகுதா இல்லை ஒரு ஒரு லாரியாக ரிலீஸ் ஆகுதான்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த லாரி வச்சு ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உள்ள இன்டீரியர் வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பொம்மைலாம் ஆடுற மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த பொம்மைலாம். ஸோ நீங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மாதிரி நம்மளுடைய கவுண்ட் பாக்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு அன்மேஷன் கீ கொடுத்துருக்கேன். அந்த ஒரு அன்மேஷன் கீ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்மேஷன் கீ அந்த லக்கேஜ் கேரியர் வந்து எம்டி லாரியாக மாறிடும். ஸோ அன்மேஷன் கீ ஒன்றை கொடுத்தீங்கன்னா ஸோ கீழே போயிடும். ஸோ அதான் அந்த ஒரு அன்மேஷன் கீ ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் பெற்றிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா, ஸோ இருங்க டிரைவர் வியூ வைக்கிறேன். டிரைவர் வியூவில் லாரி ஓட்டக்குள்ளே வந்து அந்த கீச்சன்லாம் வேறு லெவலில் ஆடும். ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட நார்மல் மோட் எப்படி ரிலீஸ் ஆகும் அதேமாரி நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ நார்மல் ஸ்பீடு அப்புறம் ஃபுல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ டிரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுடைய கவுண்ட் பாக்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் நிறைய வீடியோ வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.